हेलो फ्रेंड्स वेलकम टू अबाउट अ लर्न அதாவது இன்னைக்கு வந்து தூத்துக்குடியில் நடந்த ஒரு விஷயம் ஒரு கொலையை பத்தி நாம என்ன பண்ணோம் அப்பறம் ஒரு சில இன்ஃபர்மேஷன் அவங்க கூட என்ன பண்ண அப்பனா ஷேர் பண்ணனும் கண்டிப்பா இந்த அப்பனா இந்த வீடியோ வந்து ஃபர்ஸ்ட் முழுசா வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பனா நான் சொல்ற ஒரு சில விஷயங்கள் அப்பனா உங்களுக்கு ரொம்ப அதாவது தெரிய வரும் இந்த மாதிரி நிறைய वीडियोस தெரிஞ்சிக்க நம்மளோட சேனல் என்ன பண்ணுங்க அப்பனா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அதே போல அந்த கூட இருக்குற வந்து பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க அப்பனா நான் போற வீடியோ அப்படிங்கிறது உங்களுக்கு உடனே வரும் சரி ஓகே வாங்க வீடியோக்குள்ள வரேன் போலாம் हेलमेट आना अभी पिछड़ी इत की उम्मीदवल अभी सब ननुष कंपा कावल तुम ननिंग आना सब मोशन कंपा मकल मतलब कावल तुम्हें नंबिका निकलिए और सब ना अधिकार विषय ना उन्ेर पड़ी के लाकडउन टाइम ऊर्जन मार्गें पाता उड़े डवट आरोना स्प्रेड पड़ वनपो अभी डवटे उपना कॉल पन्टोस कॉल पड़ा 9:30 पाती टी लवन ओ क्लॉक अंत टाइम वंटे अपना कटार ये अंदु अंतर अब काम चुने सर ओके अगर ऊर एल कटार अलिस अपना सर ओके रे जेन्स मटम और उमन ऐसी रोम तपाइन और बैक वेरी उंगे पिनाडिये वो अब बैकना अभी ना कार्यों वीटल तुरंत वो पाती बैकोल पेट्रोल वांगी ओके सूपर पर्व அப்பனா ஹெல்ப் பண்ணீங்க அப்படினா அப்பனா ரொம்ப ஒரு மரியாதையோட சொல்லி அனுப்பி வச்சாங்க இந்த மாதிரி ஒரு சில நல்ல அதிகாரிகள் எல்லாம் இருக்காங்க ஏனா மக்களுக்காக ஒரு பெண் அந்த டைம்ல பாதிய அப்பனா நாம இத விட்டுட்டு போக கூடாது அப்படி ஒரு நல்ல எண்ணத்தோட பாத்தீங்க அப்பனா எங்களையும் சேஃபான அப்பனா அனுப்பி வச்சிட்டான அப்பனா அவங்க வந்து போனாங்க இந்த மாதிரி நிறைய நல்ல அதிகாரிகள் இருக்கும்போது ஒரு சில இந்த மாதிரி மோசமான தப்பு பண்றவங்க கண்டிப்பா அப்பனா தடுக்கணும் ஏனா சட்டம் அப்படிங்கிறது ரொம்ப கடுமையாவே இருக்கணும் அவங்க வந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டு பாத்தீங்க அப்பனா வேற இடத்துக்கு மாத்தும்போது அது ஒரு திரும்ப ஒரு
தப்பு பண்ணதாங்க தோணும். ஏன்னா நம்ம தப்பு பண்ணிட்டோம், அதுக்கான தண்டனை கிடைக்கல அப்படிங்கிறது அவருக்கு ஒரு ஹாப்பியா இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி தப்பு பண்ணாவே தண்டனை கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷனை நம்ம எல்லாருமே கொண்டு வரணும். அமெரிக்காவில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஜார்ஜ் ஃபிளாய்ட் மரணம், ஒரு கருப்பினை தவிர ஒரு போலீஸ் என்ன பண்ண காலால கழுத்துல வச்சு மிதிச்சு என்ன கொன்னாரு, அதுக்கு அந்த நாடே கொந்தளிச்சுக்கு தெரியுமா, அந்த நாடே கொந்தளிச்சு அந்த போலீஸ் என்ன பண்ணா கீழே போய் மண்டிட்டு ஓகே நாங்க சாரி கேட்டுக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. இப்ப அந்த ரெண்டு பேருமே ஜெயில என்ன கம்பி பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு இதுக்கு இருக்கிற டிஃபரெண்ட் இவ்வளவுதான். இங்க நிறைய நல்ல அதிகாரிகள் எல்லாம் இருக்காங்க, ஆனா இருந்தாலுமே இந்த மாதிரி ஒரு சில மோசமான கேவலமான என்ன தப்பு பண்ற அதிகாரிகள் இருக்கும்போது மக்களுக்கு என்ன கண்டிப்பா எந்த விதமான உபயோகம் எதுவுமே கிடையாது. எல்லாத்தையுமே சொல்ல வரல, இந்த மாதிரி ஒரு சில தப்பு பண்றாங்க மக்கள் என்ன தப்பு பண்ணாலுமே நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா அதை அவங்களுக்கு எடுத்து சொல்லி புரிய வைங்க. அதே மாதிரி அவங்க ரொம்ப வறுமையா கண்டிக்கிறாங்க அப்படின்னா ஏதாவது சொல்றாங்க அப்படின்னா அதுக்கு நீங்க ஆக்ஷன் எடுக்கலாம். ஏன்னா எடுத்தோன்னு அப்படின்னா ஒரு ஆக்ஷன் எடுத்து இந்த மாதிரி தேவையில்லாம ரெண்டு உயிர் போயிடுச்சு. ஏன்னா இதெல்லாம் என்ன இதுக்கு என்ன ஒரு இழைப்பீடு கொடுத்தாலுமே அப்படின்னா ஈடாகாது. அந்த அம்மா எவ்வளவு கஷ்டப்படுவாங்க, ஹஸ்பண்ட் போயிட்டாரு, பிள்ளைக்கு அப்படின்னா கல்யாணம் பண்ணலாம் அப்படிங்கிற சுச்சுவேஷன்ல இருந்தாங்க, அவரும் போயிட்டாங்க. எவ்வளவு ஒரு கஷ்டமான எவ்வளவு ஒரு மன வேதனையா இருக்கும். தயவு செஞ்சு இந்த மாதிரியான ஒரு விஷயத்தெல்லாம் ரொம்ப ஒரு கடுமையா தண்டிக்கணும். அது மட்டும் இல்லாம முக்கியமா காவல் அதிகாரிகள் உங்களுக்கு தான் மக்கள் என்னதா அப்படின்னா உங்களை வந்து எப்ப பயப்படணும் அப்படின்னா உங்களோட நேர்மையை கண்டுதான் அவங்க பயப்படணும். இந்த அளவு ஒரு நேர்மையா ஒரு அதிகாரி இருக்காரு அப்படிங்கறத வச்சு உங்க மேல ஒரு பயம் வரணும். சும்மா தயவு செஞ்சு இந்த காவல் அதிகாரி எல்லாமே என்ன அப்படின்னா மக்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும். வந்து உங்களை வந்து ரொம்ப மோசமா கடுமையான ஒரு சொற்கள் சொல்லி எல்லாம் பேச போறது கிடையாது. கண்டிப்பா காவல் அதிகாரி அப்படின்னாவே கண்டிப்பா ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க மக்கள் எல்லாமே. அதே ரெஸ்பெக்ட் நீங்களுமே கொடுத்தா நல்லா இருக்கும். ஏன்னா நீங்க ஒரு போஸ்ட்ல இருக்கீங்க அப்படிங்கறத வச்சு ஏன்னா நீங்க ஒரு சேவை அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையோட எல்லாத்துக்குமே இருக்கணும். ஏன்னா மக்களோட சேவை தான் உங்களுக்கு அப்படின்னா ஒரு நிரந்தர ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது. ஏன்னா நிறைய பேர் என்ன இந்த காவல் வேலை கிடைக்காம எவ்வளவு பேர் கஷ்டப்படுறாங்க தெரியுமா, நிறைய பேர் கிடைச்ச எல்லாருமே இந்த மாதிரி ஒரு தப்பான மிஸ்யூஸ் பண்ணாம எல்லாரும் மேல இருக்கிற ஒரு மரியாதை அப்படிங்கிறது போயிடும். நிறைய பேர் தப்பு பண்றாங்க, கொலை பண்றாங்க, ரேப் பண்றாங்க, அவையெல்லாம் தூக்கி போட்டு விட்டுறாங்க. இந்த மாதிரி ஏதோ ஒரு சின்ன தப்பு பண்றது கடையை தொடர்ந்து வச்சுதான் ஒரு குத்தமாங்க, அது என்ன காசு கொடுத்துனா கண்டிப்பான விட்டுருப்பாங்க. ஏன்னா தயவு செஞ்சு இந்த மாதிரி அப்படின்னா தப்பான ஒரு செயல ஈடுபடாதீங்க. இதுக்கு ஒரு சரியான தீர்வு கண்டிப்பா கிடைச்சி ஆகணும். சும்மா அடுத்த இடத்துக்கு மாத்துறது சஸ்பெண்ட் பண்றது அது மட்டும் நிரந்தர தீர்வு கிடையாது. அவங்க மேல அப்படின்னா கொலை கேஸ் ஃபைல் பண்ணி என்ன பண்ண அப்படின்னா உள்ளார தூக்கி போடணும். அப்படின்னா நிறைய பேர் பயம் வரும் இல்ல, அப்படின்னா நிறைய பேர் தப்பான ஆரம்பிப்பாங்க. ஏன்னா மக்களுக்கு கண்டிப்பா சேவை செய்யறது காவல் அதிகாரிகளோட ஒரு முக்கியமான வேலை. அதே மாரி இந்த மாதிரி ஒரு மோசமான செயல் தயவு செஞ்சு செய்யாதீங்க. இன்னொரு சில விஷயம் சொல்லணும் அப்படின்னா சென்னையில ஒரு காவல் அதிகாரி சிறப்பானது அப்படின்னா கொரோனாவுக்கு அந்த டைம்ல பணியாற்றி அவரு காவல் அதாவது கொரோனா நோயினால இறந்துட்டார் வந்து. அதெல்லாம் கேட்கும் போது எவ்வளவு ஒரு மனசு வேதனையா இருக்கு தெரியுமா. அதே டைம்ல இந்த மாதிரி ஒரு சில நீங்க தப்பு பண்ற பார்க்கும் போதுமே ரொம்ப வேதனையா இருக்கு. தயவு செஞ்சு உங்களை எல்லாத்தையும் ஒரு ஹம்பிள் ரிக்யூஸா கேக்குறேன், மக்களை நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா சேவை செய்யுங்க. முடிஞ்சாலும் அப்படின்னா உங்களால மக்களோட உயிர் எதுவுமே அப்படின்னா போவாத அளவுக்கு பாத்துக்கோங்க. அதே போல நம்ம எந்த அளவு ஒற்றுமையா இருக்கும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். அமெரிக்காவும் நமக்கு இருக்கிற ஒற்றுமை, மக்கள் எல்லாமே இந்த மாதிரி தப்பு நடக்கும் போது ஒற்றுமையா நம்ம எல்லாமே தட்டி கேட்டா மட்டும்தான் அதுக்கான தீர்வு கிடைக்கும். இல்ல அப்ப நாளைக்கு உங்களுக்கு நடக்கலாம், எனக்கு நடக்கலாம், யாருக்கு வேணாலுமே நடக்கலாம் அப்படின்னு திரும்ப திரும்ப அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே போதும். அதெல்லாம் நீங்க என்ன பண்ணுங்க அப்படி இந்த மாதிரி ஒரு சில கேவலமான செயல் நடக்கும்போது கண்டிப்பா நம்ம என்ன பண்ண அப்படின்னா தட்டி கேட்கணும். தட்டி கேளுங்க, தப்பு கிடையாது கண்டிப்பா. அதுக்கு கேட்கறது மனித உரிமையான இருக்காங்க. இவங்க எல்லாமே சரியான ஒரு தீர்ப்பு இது கொடுப்பாங்கன்னு நம்புறோம். அப்படி இல்ல அப்படின்னா அமெரிக்காவில நடந்த ஒரு பிரச்சனை மாதிரி நம்ம எல்லாமே என்னது அப்படின்னா இந்த ரெண்டு கொலைக்காக நம்ம கண்டிப்பானது அப்படின்னா ஒரு பெரிய ஒரு பிரச்சனை ஏற்படுத்தணும். அப்படி ஏற்படுத்தல அப்படின்னா நமக்குமே கண்டிப்பா இந்த மாதிரியான பாதிப்புகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு, புரியுதா. அதனால தயவு செஞ்சு காவல் அதிகாரி எல்லாருமே ஒரு மக்கள் சிறப்பான ஒரு சேவை செய்யறதுக்காக நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா உங்களோட பணியை சிறப்பா செய்யுங்க. அதான் உங்களுக்கு என்ன மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். மக்கள் எல்லாமே உங்க மேல ஒரு கண்ணியமா ஒரு மரியாதையோட உங்களை நடத்துறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, இது என்னோட சொல்லணும்னு தோணுச்சு. இதுல எந்த ஒரு காவல் அதிகாரிகள் இந்த ஒரு செயல் தப்பா எடுத்துக்காதீங்க. நான் சொன்ன ஒரு விஷயம் எல்லாமே இந்த மாதிரி ஒரு மோசமான செயல் செய்யற காவல் அதிகாரிகளுக்காக தான் இந்த ஒரு பதிவு நான் என்ன பண்ண அப்படின்னா பதிவிட்டேன். அதே போல இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே என்ன பண்ணுங்க அப்படின்னா ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தின கருத்தை நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணுவோம்.